தோலை உருக்கிறான். யார் தோலை? மீன் தோலையா? மீன் தோலையா? வச்சு உன் முன்னாடி உட்கார எனக்கு பயமா இருக்கு. வா 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 வந்து வந்து ரைட்லயே வா ரைட்லயே. அவ்வளவு நான் கண்ணு நைட்ல நான் இந்தாங்க இத வச்சு டீலுங்க. சும்மா புடிச்சிட்டனா வளைச்சிட்டே தான் வரோம். ஆ இல்ல அடுத்து பின்னாடி நா வா சுறா. இதுதான் சிரா மீன். சிரா குட்டின்னு சொல்லுவான். ஏன்னா ரொம்ப சின்ன மார்க்கல அதான் சிரா குட்டி. இந்த சிரா குட்டி வந்து அந்த தோலை பூரா அவ்வளோ கனமாக இருக்கும். இந்த தோலை உரிக்கிறதா ரொம்ப கஷ்டம். சிரமம் பார்க்காம இந்த தோலைலாம் உரிச்சிட்டோம்னா உள்ளே இருக்கிற சதைப்புலாம் அப்படியே அவ்வளோ கறியாக இருக்கும். அதாவது முள்ளே இல்லாத மீன். சமைச்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. அடுக்குதுரா கப்பலை மீன் அப்படி வளைச்சு பிடிச்சுக்கடா இப்படி பெருசா உரிடா. சின்ன புடிச்சிருக்கேன் வரும் கை தோன்றும். கடைசி மீன் எடுக்கிறதுனா எடுத்துங்கப்பா. இறுக்கி பிடிக்க முடியுதா? வலுக்குது அந்த குட்டியா இருக்குல்ல முடிஞ்சு. அஞ்சு விடு அஞ்சு விடு. மரத்தில் காய்ச்ச புளி ஏறி விடுங்க. நான் கல்யாணம் பண்ணுவேன் இப்படியே சன்னியாசியா தெரிஞ்சிடறேன். ஏதோ ஒரு நான் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்பா. என்ன சொல்ற? மழை வர்றதுக்குள்ள வேலையை முடிக்கணும்பா. மானம் வந்தது நமக்கு ஒத்துல. கள்ள கொண்டா கள்ள கொண்டா நல்லெண்ணெய் வெந்தயம் சின்ன வெங்காயம்
வேறு வேப்பில்லை. பூண்டு பச்சை மிளகாய் புளி தண்ணி அரைச்ச மஞ்சள் சீரகம் மல்லி சாந்து அரைச்ச மிளகாய் சாந்து நறுக்கின தக்காளி கூட்டுன புளி தண்ணி கல்லுப்பு என்ன மீனே போடல அதுக்கு மீன் குழம்பு வாசனை இருக்கு. அதான் அப்படியே குட்டிடலாம் சிரா மீனே. சிரா பாலே என்ன தலவாழ இலையில மீன் குழம்பு சோறு ஆஹா மீன் கஷ்டப்பட்டு தோலை உரிச்சதுக்கு பலன் தாக்கா. திருக்கை குழம்புலையும் சிரா குழம்புலையும் பாலை இருக்கும். அந்த பாலை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த பாலையோட சுவை. நம்ம ஊரில் வந்து இதை பாலைன்னு சொல்லுவோம், வேறு ஊரில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஆனால் இதோட டேஸ்ட்டு வேறு லெவல் தான். காணாமல் போச்சு. மீன் குழம்புல போட்ட தக்காளி ஒக்காளி அது ஒரு ருசிதாயா. இன்னைக்கு சிரா மீன் குழம்பு. அந்த சிராவை உரிச்சு எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். ஆனால் உரிச்சு சமைச்சதுக்கப்புறம் தலைவாழை இலை போட்டு சுட சுட சோறு போட்டு சுட சுட குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு வேற லெவல். அதுவும் அந்த மீன் குழம்புல போட்ட தக்காளியும் அவ்வளோ சுவையாக இருக்குது. அதில் போட்ட பாலையும் சொல்லவே தேவையில்லை, வேற லெவல். மொத்தத்தில் இன்னைக்கு சாப்பாடு தரோம். வயிறு பெருத்தது தான் மிச்சம். மீன் குழம்புனா சாப்பாடு மிச்சம் இல்லை. மீன் குழம்புனா எப்போதும் டேஸ்ட்டாக தான் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி அதை விட டேஸ்ட். இந்த
முள்ளாத மீன் தான் போதும்.